ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜேகே சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே நம்ம எல்லாருமே ஒரு நெகட்டிவ் தாட் இல்லை நெகட்டிவ் வைப்ரேஷன்லேயே நம்ம எல்லாருமே இருக்கணும்னு சொல்லலாம். ஸோ ஆம் முதற்கொண்டு எல்லாருமே அப்படி தான் இருக்கும். எங்கே அந்த கொரோனா நோய் வந்துருமோ இல்லை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடவே இருக்கிறோம். அலர்ட்டாக இருக்கிறது வேறு, ஒரு பயத்தோடு இருக்கிறது வேறு, அதை பற்றி நினச்சிட்டு இருக்கிறது வேறு. ஸோ நம்ம இப்போ எல்லாருமே வந்து ஒன்றிணைந்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த நோய் நம்ம நாட்டிலருந்து நம்ம ஊர்லேருந்து வெளியேறுது. சுத்தமாக அந்த நோயே கிடையாது. காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம எல்லோரும் சொல்ல வேண்டியது, நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், பயம் இல்லாமல் இருக்கிறோம், நமக்கு எந்த நோயும் வராது, எங்களுக்கு எந்த நோயும் வராது, எனக்கு எந்த நோயும் வராது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எங்கள் குடும்பத்துக்கு என்னோடய குடும்பத்துக்கு எப்போவுமே வந்து எந்த விதமே வியாதியும் வராது இப்படின்னு நம்ம வந்து பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த திங்கிங் வந்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம்னா நம்மளோட எண்ணங்கள் சக்தி அலைகளாக மாறும். ஸோ சக்தி அலைகள் அப்படின்னா நம்ம நினைக்கிறது இந்த பிரபஞ்சத்தில், அந்த பிரபஞ்சத்தில் ஒழிக்கும். அப்போது நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் பிரபஞ்சத்தில் போய் ஸ்டோர் ஆகும். நல்ல விஷயங்களை நினச்சிக்கும் போது நல்ல விஷயங்களை வந்து நமக்கு வந்து நடக்கும். பாசிட்டிவாக இருப்போம், ஸ்டே பாசிட்டிவ். ஸோ இந்த வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இதை பற்றி நம்ம நினச்சிட்டே இருக்கிறது, டிவியில் அதை போட்டு அதை பார்த்துட்டே இருக்கிறது. ஸோ இதெல்லாமே நம்ம பயம், பயத்தை வந்து நீங்கள் விதைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியானது வந்து குறைஞ்சிரும். ஸோ நம்ம எல்லோரும் இப்போ ஒன்றிணைஞ்சு நம்ம நினைக்க வேண்டியது டெய்லியும் ரெகுலராக எந்த விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நடக்காது அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சிட்டு நம்ம எல்லோரும் கம்பல்சரி, எல்லோரும் எந்த மதத்தினராக இருந்தாலும் கடவுளை தேடுறதுக்குன்னு ஒரு மணி நேரம் வந்து ஒதுக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதுக்கு மேலேயும் கூட ஒதுக்கி அந்த விஷயங்களை நீங்கள் நிறையா வந்து தியானிக்கலாம், இல்லை அதில் வந்து ஈடுபாடாக நீங்கள் வந்து செயல்படலாம். புரியுதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறது. இந்த விஷயங்கள் நம்ம வந்து மேற்கொண்டோம்னா நம்ம இந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வர்றது ஈஸியாக வந்து நடக்கும். நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து பிரதிபலிக்கும். ஸோ பிரதிபலிக்கும் போது நம்ம கெட்டதாகவே நினச்சிட்டு இருக்கும்போது இன்னைக்கு இவ்வளோ உயர்ந்துருச்சு, இவ்வளோ அதிகமாயிட்டு இருக்கு, இவ்வளோ போயிட்டு இருக்குது, அதை பார்க்க நமக்கு எல்லாத்தையும் வந்து ஒரு விதமான அச்சம் தொற்றி கொள்ளலாம். ஸோ அதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை, பாதுகாப்பாக இருக்கிறோம், பட் பயப்பட தேவையில்லை. நல்ல எண்ணங்களை மட்டும் நம்ம விதைச்சிக்கிட்டே இருப்போம். நம்ம விதைக்கிறது தான் நாளைக்கு வந்து மரமாக வந்து வரும். ஸோ எல்லோரும் வந்து சொல்கிற மாதிரி ஏப்ரலில் மேல வந்து ரொம்ப அதிகமாகும், அதாவது அதிகமாகும் அப்படின்னா எது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோ வச்சு இந்த ரேஷியோவில் இப்படி இருந்தால் இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க தவிர, இது கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே சுய கட்டுப்பாடோடு இருக்கும்போது குறையத்தான் செய்யும். ஸோ அது வந்து நம்ம வந்து மனசில் வந்து நம்ம சேஃப்டியாக இருக்கணும், சேஃப்டி ப்ரிகான்சன் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பட் இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, நமக்கு எந்த விதமான நோய் வராது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் சுயமாக இந்த பிளஜ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உறுதிமொழி எடுக்கிறது அந்த மாதிரி நீங்கள் டெய்லி காலையில் சொல்ல 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 இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் பாசிட்டிவாக நினைக்க நினைக்க யாருக்கு எந்த விதமான நோயும் வராது அப்படின்ட்டு நம்மளாம் நினைக்க தான் அது வந்து நடக்கும். யாரும் வந்து தயவு செஞ்சு வந்து நெகட்டிவாக வந்து பேசிகிட்டே இருக்க வேண்டாம், நெகட்டிவாக போக வேண்டாம். ஸோ கடவுளை தேடுறதுக்கு உண்டான நேரங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ எந்த மதத்தினால் இருந்தாலும் உங்களோட நம்பிக்கை எது மேலே இருக்கோ அது மேலே அதிக நம்பிக்கை வச்சு சந்தோஷமாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன், ஸ்டே இன்சைடு ஹோம், பி ஹாப்பி, என்ஜாய் த லிவ் வெரி ப்ளசன்ட்லி. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.